Praise the Lord. Hallelujah. உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால இந்த ரிவைவல் வர்ஷிப்புக்கு வரவேற்கிறோம். திரும்பவுமாய் உங்களை இந்த வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிச்சு ஆராதிக்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிங்க. இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. ஆமென். நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நினைச்சு, நம்ம யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமம் இருக்குங்க. நம்ம ஒரு ஒரு நாமத்தையா சொல்லி பாட போறோம். ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிக்கும் போது அந்த நாமத்துல இருக்கிற வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதை பார்ப்பீங்க. ஒரு ஒரு நாமத்தை சொல்லும் போது அந்த நாமத்தோட வல்லமை இப்பவே உங்க மேல வந்து அது ரிலீஸ் ஆகுது. எல்ரோய்க்கு அல்லேலூயான்னு சொல்லும் போது எல்ரோயி, அவர் உங்களை பாக்குறவரா இருக்காரு. நீங்க எல்ரோயின்னு பாடும்போது ஆண்டவர் உங்களை இந்த ஆராதனை வேலையில உங்களை பாக்குறாருங்க. நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களை காண்கிறவரா இருக்காரு. உங்க அதை ஏக்கத்தை எல்லாம் தீர்க்கிறவரா இருக்கிறாரு. அவர் எப்படின்னா, நம்ம தாகத்தோடு இருக்கும்போது நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தவர். நமக்கு மட்டும் ஜீவ தண்ணீரை கொடுத்தது இல்லாம வசனம் சொல்லுது, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுமா. இப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கிற வேலையில், அவரை நாமத்தை சொல்கிற வேலையில் நமக்குள்ள இருக்க ஜீவ தண்ணீர் புரண்டு ஓட போகுதுங்க. ஓடி எங்கெங்கெல்லாம் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போது அந்த ஜீவ தண்ணீர் போகிற இடெல்லாம் செழிப்பு சுகந்தாங்க. ஆமென். ஹாலேலூயா. எல்லாம் உணர்ந்து பாடுவோமா? எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்லாம் சொல்லுமா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். அவர் எல்ஷடாய், எல்ஷ
அனாயிஸ்டடாயினா சர்வ வல்ல தேவன் அர்த்தம். சர்வ வல்லவரே நீங்க பாடும்போது சர்வ வல்லமை உள்ள காரியங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்குதுங்க. இது இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் சர்வ வல்லவர் இப்ப செய்யறாரு. எல்ஷடாயின் அவரை நோக்கி நீங்க இப்ப துதிக்கும் போது சர்வ வல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்குது. எபினேசரேன்னு சொல்லும் போது உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவரா இருக்காரு, உதவி செய்கிறவரா இருக்காரு. எல்லாரும் அவரோட நாமத்தை எல்ரோயி எல்ஷடா எபினேசர்னு எப்படி எந்தெந்த நாமத்தை சொல்லி துதிக்க முடியுமோ துதிங்க. அவர் நம்மளை சுற்றி நம்மள வாழ்க்கையில முழுவதுமாய் நிறைந்திருக்கிறாராம். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். எல்லோஹீம் எல்லோஹீம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்காரு. அவரோட நாமத்தை சொல்லி துதிங்க. அவர் இம்மானுவேல், அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறாரு. ஆமென். நீங்க எல்லோஹீம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஓ ஷபல தியான் தரபல ரூபிலவா தியான் கோரபல பரபல பரபரபா. ஆண்டவரே உங்க நாமத்துக்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஒரு ஒரு நாமத்தையும் சொல்லுவோமா? எகோவா ராஃபா உங்களுக்கு நன்றி சொல்றோம். சுகம் தருகிறவரே நன்றி சொல்றோம். எகோவா ராஃபா நம்ம ஆராதனையில கடந்து வந்திருக்கிறாரு. எகோவா ரூவா கடந்து வந்திருக்கிறாரு. எகோவா ரூவானா நம்மளுடைய நல்ல மேய்ப்பரா அவர் இருக்கிறாரு. நல்ல தகப்பனா இருக்கிறாரு. நம்மளை போஷிக்கிறவர் அவர் தான், நம்மளை ரட்சிக்கிறவர் அவர் தான், நம்மளை பாதுகாக்கிறவர் அவர் தான், நம்மளை நமக்கு நம்ம தேவைகளை எல்லாம் சந்திக்கிற எபினேசர் அவர் தான், நமக்கு உதவி செய்கிறவர் அவர் தான், அவர் வந்து எல்ரோயி நம்மளை காண்கிறவர் அவர் தான். ஆமே நன்றி சொல்லுவோமா? ஹாலெல்லூயா டி பலஹாத்யான் தரப சுகா தபலோ தீமால ஹம் தீடு கோலாபதியான் துரலோரோ. அவர் எகோவா ஷாலோம், நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை தருகிற எகோவா ஷாலோம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் கடந்து வந்திருக்காரு. எகோவா ஷாலோமை வெல்கம் பண்ணுங்க. எகோவா ஷாலோம் உங்க குடும்பத்துல கடந்து வந்திருக்கிறாரு. எகோவா ஷம்மா, நான் தனியா இருக்கேன்னு சொல்றீங்களா? எகோவா ஷம்மா உங்களோடு கூடவே இருக்கிறாரு. எகோவா ஷம்மான்னு சொல்லுங்க. எகோவா ஷம்மா எங்களோடு இருக்கிறவரேன்னு சொல்லும்போது அப்படியே உங்களை சுற்றி ஒரு உங்க தனிமை அந்த லோன்லினஸ்லாம் உங்களை விட்டு அகன்று போறதை நீங்க பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனாலும் நீங்க தனிமையை உணர்றீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் உங்களோடு இருக்கிறவர் அந்த எகோவா ஷம்மா தான். எகோவா ஷம்மான்னு சொல்லுங்க. ஹாலெலூயா ரி கபல தியான் துரா பலர பரபரபா. எகோவா ரூவா, எங்களை அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். நமக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாத பொழுது நம்மளை ஆலோசனை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற எகோவா ரூவா நம்ம வாழ்க்கையில இருக்காரு. இந்த வேளையில எகோவா ரூவா உங்க குடும்பத்துல கடந்து வராரு. நீங்க வழி எப்படி நடக்கணும்னு தெரியாம குழம்பி போன நிலைமையில இருக்கிறீங்களா? எகோவா ரூவான்னு சொல்லுங்க. அவர் உங்களை மேய்ப்பனா இருந்து வழி நடத்துகிறவர் இருக்கிறாரு. சரியான பாதையில உங்களை நடத்துவார். எப்படி ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்கிறது போல உங்களை நடத்துகிற எகோவா ரூவா இந்த இடத்துல கடந்து வந்திருக்காரு. ஓ பிளாரி அம்தர ஷகதபல தூபிர ஹலதி அந்தர பல பரபா. அப்பா உங்க நாமங்களை சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஆண்டவரே. ஒரு ஒரு நாமமும் ஆண்டவரே அப்பா, இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு நாமமாக நீங்கள் ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் கடந்து வர்றீங்க ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம். எகோவா ராஃபாக்காக நன்றி, எபினேசருக்காக நன்றி, எல் ரோயிக்காக நன்றி, எல் ஷடாய் தேவனுக்காக நன்றி, எல்லோஹிம்காக நன்றி சொல்கிறோம். ஓ தீபல ஹதிரப ஷகதர பல தூபிர பல ரியாந்தர பலரபா. ஹலலூயா நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல
எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல ஆண்டவர் எங்களுக்கு. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. வேலையில ஆண்டவருடைய கரத்தை பாருங்க. அவருடைய கரங்கள் எப்படி இருக்கா? எல்லா வேலையிலும், நம்ம காலை மாலை எல்லா வேலையிலும் நம்ம நடத்துறது அவருடைய கரங்கள் தாங்க. அந்த கரங்களை இப்போ ஆராதிக்கும் போது பாருங்க, ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை நடத்துகிறீங்க. ஒரு ஒரு நேரமும் ஒரு நாளில், காலையிலையும் சரி மாலையிலையும் சரி, இரவில் நீ தூங்கும் போது, எல்லா நேரங்கள்லையும் அவருடைய கரம் உங்களோடு கூடவே தாங்க இருக்குது. அவருடைய கரம் உங்களை நடத்துகிற கரம். அது மட்டும் இல்லை, உங்கள் தேவைகள், எனக்கு தேவை அதிகமாக இருக்குது, பெருகி இருக்குது, நிறைய பேர் நிறைய கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு கரம் இருக்குங்க. உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு எத்தனையோ மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க கரங்களை தேவையான நேரத்தில் நீட்டாமல் போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் ஏமாற்றத்தில் அதனால் சோர்ந்து போயிருப்பீங்க. எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போய் மனம் தளர்ந்து போயிருக்கீங்களா? உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கரம் இருக்குங்க. அந்த கரம் தாங்க இப்போ ஆராதனை வேலையில் உங்களை நோக்கி அவருடைய உதவும் கரங்கள் வருதுங்க. நீங்கள் வந்து எதுலையாவது சிக்கி இருக்கீங்களா? தேவைகள் பெருகி சிக்கி இருக்கீங்களா? இல்லை வேறு காரியங்களில் சிக்கி இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காருங்க. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, மனுஷங்களை நம்பாதீங்க. உதவி செய்கிற ஒரே ஒருத்தர்னா அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. உதவுற அவர் கரங்கள் இந்த வேலையில் உங்களை நோக்கி வருதுங்க. உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவர் வந்து அப்பா உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கார். ஆண்டவரே நடத்துற உங்க கரங்களுக்காக, என்ன நடத்துற உங்க கரத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க. அப்பா எங்க தேவைகளை சந்திக்கிற உங்க கரத்துக்காக நன்றின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உன் கரங்கள் நான் கண்டேன் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன் மரண பள்ளத்தாக்கில் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே நல்ல எபினேசராய் என் அவர் நல்ல எபினேசர் நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே அல்லேலூயா அவருடைய கரங்கள் நம்மளை நடத்துகிற கரங்கள் மட்டும் இல்லைங்க நம்மளை வந்து நம்ம தேவைகளை சந்திக்கிற கரங்கள் மட்டும் இல்லை உதவி செய்கிறது மட்டும் இல்லை மரண பள்ளத்தாக்கில் நீங்கள் இருந்தால் கூட அவருடைய கரங்கள் உங்களை மீட்கிற கரங்களாக இருக்குது ஏன்னா அவருடைய நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னென்னா மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மீட்பர் உங்களை மீட்டு எடுக்க வல்லவராக இருக்கிறாரு யாராலையும் மீட்டெடுக்க முடியாத பிரச்சனையில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினச்சா கூட மீட்கிற கரம் இருக்குங்க அவரால் எதில் இருந்தனாலும் எந்த பள்ளத்தாக்கில் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க அவரால் முடியும் இந்த ஆராதனை வேலையில் யார் யாரெல்லாம் மரண பள்ளத்தாக்கில் சிக்கியிருக்கீங்களோ உங்களை மீட்கிற ஒரு கரம் உங்களை நோக்கி வருது நம்ம ஆண்டவர் அதிலேருந்து உங்களை மீட்டு எடுக்கிறாரு உங்கள் தேவைகளை சந்திக்க அவருக்கு அவர் உதவி செய்கிற கரம் உங்களை நோக்கி வருது அவருடைய கரம் தாங்குகிற கரமாக இருக்கான் முதிர் வயதிலும் உன்னை ஏந்துவேன் தாங்குவேன் தப்பு விப்பேன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு நாளும் அவருடைய கரம் நம்மளை எப்படி தாங்குதான் நம்மளை பாதுகாக்கிறாரு நம்மளை ஏந்துறாரு நம்மளை சுமக்கிறாரு நம்மளை தப்பு விக்கிறாரு எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருத்தர் உங்களை சுமக்க ஒருத்தர் இருக்கிறாருங்க அதுதான் நம்ம ஆண்டவருங்க அவர் உங்களை சுமக்கிறாருங்க அவர் உங்களை ஏந்துறாருங்க அவர் உங்களை தாங்குறாருங்க என்னை தாங்குறதுக்கு யாருமே இல்லை
நினைக்கிறீங்களா? தாங்குறவர் அவர் இருக்கிறாருங்க. தாங்குற கரம் இந்த வேலையில் உங்களை நீங்கள் அதை நீங்கள் அதை உணர்வீங்க. நீங்கள் ஆண்டவர் நினைச்சு, ஆண்டவரே நீங்கள் என்னை தாங்குறீங்க, என்னை சுமக்குறீங்க, என்னை தப்பு விக்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த தாங்குற கரம் உங்களை ஏந்துறத சுமக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வேலையில். ஹோலி ஸ்பிரிட் ஓ ரபல தியா தர பபலோ ருமினக ஷீக பபலருணா ஓ பபலர் யாந்தோ மேனாக்க தரிகாமனரோ ஷகல தரல பரபா நல்ல எபினேசரே ஓ பலரதன ஷகதர பலரபான். அப்பா, நாங்கள் எங்களோடு இணைந்து இப்போ ஆராதிக்க ஒரு ஒரு ஆராதித்திருக்கிற ஒரு ஒரு குடும்பங்களையும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வருகிற ஆண்டவரே, அவங்க என்னென்ன தேவையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே உதவும். உங்கள் கரங்கள் அவங்க குடும்பத்தை நோக்கி நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உதவி செஞ்சு அவங்களோட தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, தாங்குகிற உங்கள் கரங்கள் அப்பா அவங்கள தாங்கட்டும், அவங்கள சுமக்கட்டும், அவங்கள தப்பு விக்கட்டும். இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த மரண பள்ளத்தாக்குகளை சிக்கி இருக்காங்களோ ஏசப்பா அவங்கள மீட்டெடுக்கிற கரம் இந்த ஆராதனை வேலையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அவங்கள மீட்டெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. அவங்கள நீங்கள் தாங்கியிருக்கீங்க ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா, ஒரு ஒருத்தரையும் உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். ஒரு ஒரு குடும்பங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செஞ்சுருக்கீங்கப்பா. இன்னும் ஏராளமான நன்மைகளை ஒரு ஒரு குடும்பத்துக்கும் செய்ய நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் உங்கள் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை இந்த ரீவைவல் வர்ஷிப் மூலமாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்று நாம் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து தியானிப்போம். இங்கே பாருங்க, இந்த வேத பகுதியை படிக்காத கிறிஸ்தவர்களே கிடையாது, இதை தியானிக்காத கிறிஸ்தவர்களே கிடையாது. அநேக பிரசங்கங்களை இந்த பகுதியில் நம்ம கேட்டிருப்போம் பாருங்க. அநேக முறை நம்மக்கிட்டையும் இந்த வேத வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டிருப்பார். இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த வேதத்தின் மூலமாக நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன பேச போறாருன்றத நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே பாருங்க, நம்ம பிரியாணியை பாருங்க, இன்னைக்கு சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரெண்டு நாள் கழித்து நம்ம சாப்பிட்டாலும், எத்தனை முறை சாப்பிட்டாலும் பாருங்க, அந்த பிரியாணி டேஸ்ட்டு பாருங்க, நம்ம அடிக்ட் ஆகிருப்போம். அது வந்து எத்தனை தர விதவிதமாக வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க பிரியாணியில். நம்ம இப்போ இன்னைக்கு தான் சாப்பிட்டோன்றதுக்காக அடுத்த வாரம் சாப்பிடாம இருக்க மாட்டோம். சண்டே சண்டே சில பேர் சாப்பிடுவாங்க. அந்த ரெண்டு சண்டேக்கு நடுவில் கூட பாருங்க பிரியாணி எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த பிரியாணி டேஸ்ட்டு நம்ம ஆட்களுக்கு பாருங்க ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ வெரைட்டிஸாக இருந்தாலும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு ஒரு ஒரு நேம் இருக்குது பாருங்க ஒரு ஒரு பிரியாணிக்கும். அப்போ பிரியாணிலே பல வெரைட்டிஸில் நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அந்த பிரியாணி வந்து திகட்டவே திகட்டுறதில்ல பாருங்க. எத்தனை முறை சாப்பிட்டாலும் நம்ம நல்லா, சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலையும் சாப்பிட்டுட்டு மத்தியானமும் சாப்பிட்டுட்டு நைட்டு கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோடைய டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட் அப்படி இருக்கிறதுனால இங்கே பாருங்க, நம்ம தொடர்ந்து அந்த பிரியாணியை திகட்டவே இல்லாமல் வருஷம் பல வருஷமாக நம்ம பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் பாருங்க வசனம் சொல்லுது, சொல்கிறது கர்த்தவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எப்படி ருசிக்க முடியும்? இந்த வேத வார்த்தையின் மூலமாக தான் நம்ம ருசிக்க முடியும் பாருங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு ருசியை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ருசி கண்ட பூனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ருசி கண்ட பூனை அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரும்ன்ற மாதிரி, இந்த வார்த்தையில தேவனுடைய வார்த்தையில ஒரு ருசியை நம்ம கண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ருசி கண்ட மனுஷன் இருக்கான்ல, அவன் என்னமா செய்வான், இந்த வேத வார்த்தைகளை அதையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அவன் எங்க போனாலும் வேத வார்த்தை அவனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். இவன் இந்த வேத வார்த்தையை சுத்துறதும் வேத வார்த்தை இவனை சுத்துறதுமே வாழ்க்கையா இருக்கும். எவ்வளவுதான் வேத வசனத்தை படிச்சாலும், வேத வசனத்துல தியானம் பண்ணாலும் அதை அவனுக்கு திகட்டவே திகட்டாது பாருங்க, அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் எப்படி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச பதார்த்தம் பிரியாணின்னு மாத்திரம் இல்லை, அது எந்த
पदार्थमा फुटा नमक पिछड़ फुट पार तुर 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 सापड़व आना नमुक तेगटे तेगटा अंतमारी वेदम कुरीपा अेद और सब पे नम तुर तुर नम एचाल पांग अमुक तेगटे अदस्टा इनकी फ्रैड सापड़व अना सापो पांग अस्टा तुर फ्रैड इन इतना सापड़व अंदर टेस्टा अरेटीस पांग पंचमे अदमारी देव वार्त और वसनते इनके नम ध्यान वोचिकोले अमूमा अमुक और टेस्टा ना पड़ी अब नमुक वे टेस्टा नमुक इनकी मारे आंडवर पेसुवार ना की इन मारेवर ओर वेद वसनते वेतको आंडवर और वर्षमकूस मुड़ें सो वेद वसन सुल मनुष्य देवन वायल्पड़ वो वार्त पिपान पांग हालेलु अवन वार्त नमुक और टेस्ट मट नाम विटकू पांग वसनते नाम एतने मुझे पड़ता पुदुसा आंडवर पेसुवार इनकी वसन मूलम आंड नमक पापो एलोम पड़ता वसनम ध्यान वसनम आयर प्रसंगूम कटें आयर मुड़ पड़चरपी उंगकट पल मु आंडवर पेसरपारा सो इनकी वेद वार्त टेस्ट पापो इनकी आंडवर पेसपोर पापम पांग लूका पद अधिकार पदनोराव वसन और मनुष्य इंडार इलेयवन तकपन नोकी तकपने आस्ती वर पंगे तर वापु तन आस्त पंगान सी ना की पिंब इलय मगन सेतको दूर देसपो अन्मार्गम जीवन पड़ी तन आस्त अलीटान हालेलुया पारें और तकपन के इंडार नम्ब पाकर अंतर और तकपन नोकी तकपने आस्तर पंगे को इवन संपादिकाद आस्ति इवन कष्टप्पट्टु उलैक्काद आस्ति தகப்பன் சம்பாதித்ததினால் இவனுக்கு கிடைத்த ஒரு ஆஸ்தி ஒரு பங்கு அந்த பங்கை கேக்குறான் பாருங்க சோ இங்க பாருங்க நான் இத எப்படி கம்பேர் பண்ண போறேனா கடவுள் நமக்கு கிருபையாய் சிலுவையில பெற்று கொடுத்த ஆசீர்வாதமும் நம்மளும் அப்படிங்கற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க இந்த தகப்பன மாதிரி தான் அந்த தகப்பன் இவர்களுக்காய் கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைத்த ஆஸ்தியை போல தான் இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் நமக்காய் சிலுவையில எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் சுமந்து கொண்டு எல்லா சாபங்களையும் சுமந்து கொண்டு சிலுவையில நமக்காக மரித்து மூன்றாவது நாள் வெற்றியோடு உயிரோடு எழுந்ததை நம்ம பார்க்கிறோம் சோ அவர் நமக்கு சம்பாதித்து வைத்த சிலுவையில் சம்பாதித்து வைத்த आशीर्वाद आयिरम கோடிகள் அவ்வளவு நமக்காக அவர் ஃப்ரீயா நமக்காக சம்பாதித்து வச்சிட்டார் பாருங்க இந்த தகப்பன் எப்படி இந்த இரண்டு இளைய குமாரர்களுக்கு சம்பாதிச்சு வச்சானோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்ம கஷ்டமே படாம நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய கடின உழைப்பால நம்ம சம்பாதிக்க முடியாத சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை ஐஸ்வரியத்தை எல்லாவற்றையும் ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்நாளில் என்னென்ன நலமாயிருப்புக்கு சுகமாயிருக்கு சந்தோஷமாயிருக்கு தேவையோ நோயில்லாத வாழ்வு குறைவில்லாத வாழ்வு பிரச்சனை இல்லாத வாழ்வு சாபம் இல்லாத வாழ்வை அவனுக்காக ஒரு மனிதனுக்காக ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் தாமேல ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்து அந்த லைஃபை நமக்காக சம்பாதித்து வச்சதை நாம பார்க்கறோம் பாருங்க இன்னைக்கு அந்த இளைய குமாரன் அந்த பங்கை சீரழித்து போட்டத மாதிரி இன்னைக்கு நாம நம்மளுடைய பங்கை சீரழித்து போட்டு கொண்டிருக்கிறோமா இல்லை அந்த தேவன் நமக்கு சிலுவையில சம்பாதித்த அந்த நல்ல பங்கை நாம எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா இத
இதுதான் நாம இங்க பார்க்க போறோம் பாருங்க. அவன் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டான் போனான். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அவன் தகப்பனை விட்டு பிரிகிறான். தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு பிறகுறான். அவனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள ஒரு உறவு அங்கே உடைக்கப்படுகிறத பார்க்குறோம். எதனால் உடைக்கப்படுகிறது? தன்னுடைய தகப்பனிடமிருந்து அவன் பெற்ற ஐஸ்வர்யமே அவனை பிரித்ததை பார்க்குறோம் பாருங்க. அவன் என்ன ஆகுதுன்னா அந்த ஆஸ்தியும் அந்த செல்வமும் அவன் கையில் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த தகப்பனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு பாருங்க உடைக்கப்படுகிறத பார்க்குறோம். அவன் பாருங்க தன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு போகிறான். இதுதான் அவன் பண்ண முதல் தவறு பாருங்க. ஃபர்ஸ்ட் தவறு அவன் பங்கிட்டு ஆஸ்தியை அவன் பங்கிட்டு வாங்கினது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. அவன் பங்கிட்டு வாங்கினது அவன் ஆசீர்வாதத்தை அவன் சொல்ல அவனுடைய பங்கை தான் அவன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் பண்ண முதல் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் எடுத்த முதல் ஸ்டெப்பே பாருங்க தன் தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்துக்கு போனதை நம்ம பார்க்குறோங்க. பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவரோட எப்பயுமே கனெக்டடில் இருக்கணும். ஆண்டவர் பிதாவோடு தகப்பனோடு இணைந்திருக்கிற ஒரு உறவில் இருக்கணும். அந்த உறவுக்காக எந்த ஆஸ்தியை வேணாலும் நாம் இழக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ஆஸ்திக்காக ஏதோ ஒரு லாபத்துக்காக நாம் கிறிஸ்துவை இழந்து விடக்கூடாது. பிதாவின் உறவை இழந்து விடக்கூடாது. அதுதான் முதல்ல முக்கியம் பாருங்க. அவன் அந்த பணத்தோட தன் தகப்பனோடைய இருந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க அது என்ன நடக்குதுன்னா சாத்தான் என்ன செய்யறான் பார்த்தீங்கன்னா அந்த உறவை உடைக்கிறான். பிதாவுக்கும் தகப்பனுக்கும் குமாரனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவை அவன் உடைக்கிறத பார்க்குறோம். அவன் அந்த ஆஸ்தியின் மேலே நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு என்னுடைய தகப்பன் இல்லாட்டினா கூட பரவாயில்லப்பா, என்னுடைய இயேசு கிறிஸ்து இல்லாட்டினா கூட பரவாயில்லப்பா, என்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தினால நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. என்கிட்ட தான் பணம் இருக்கல, நான் வாழ்ந்துடலாம்ன்ற ஒரு தைரியம் வந்துருச்சு. பாருங்க அந்த பணத்தை அந்த ஆஸ்தியை வாங்கினவுடன் தன் தகப்பனை விட்டு பிரிகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே பாருங்க தகப்பனை விட்டு பிரிந்த உடனே பாருங்க அடுத்தது என்ன நடக்குன்னா அவன் சேர்த்து தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க ரெண்டாவது நடக்குது. தகப்பனோட உள்ள உறவு ஃபர்ஸ்ட் உடைக்கப்பட்டதுனால ரெண்டாவது என்ன வருது பார்த்தீங்கன்னா பாவம் வருகிறத பார்க்குறோம் பாருங்கள். அவர் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தகப்பனோடு இருந்த வரைக்கும் அவன் லைஃப்பில் துன்மார்க்கம் இருந்ததாக வேதத்தில் எழுந்தப்படலை. என்னைக்கு தன் தகப்பனை விட்டு அவன் விலகி போகிறானோ அவன் வாழ்க்கையில் துன்மார்க்கம் வந்ததை பார்க்குறோம் பாருங்கள். தகப்பனோடு இருக்கிறது தான் பாதுகாப்பு. தேவனோடு இருப்பது தான் பாதுகாப்பு. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தலைவர்கள் ஆவிக்குரிய தலைவர்களோடு இருப்பது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவர்களை விட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் தனியாக நிற்கலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே பாருங்க என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கடவுளோடு உள்ள உறவும் தேவ மனிதர்களோடு உள்ள உறவும் சபை போதகரோடு உள்ள உறவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. இந்த ஃபெலோஷிப் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆனால் அங்கே தான் சாத்தானுக்கு நல்லா தெரியும் அவன் என்ன பண்ணான். ஃபர்ஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதை பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவை தான் உடைக்க பார்ப்பான். ரெண்டு பேரும் கனெக்டடா இருக்க கூடாது. அந்த கனெக்டடை டிஸ்கனெக்ட் பண்றதா அவன் வேலை. சாத்தானுக்கு என்னன்னா இந்த மனுஷனும் கடவுளும் இணைஞ்சிருக்காங்கப்பா, அந்த கனெக்டடா இருக்கிறாங்க, நீ அதை டிஸ்கனெக்ட் பண்ணு. அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்ப்பான். பிதாவோடு அந்த மகனை ரெண்டா பிரிக்கிறதா அவனோட பிளானா இருந்தது. ஸோ பிரிச்சுட்டான், ஈஸியா பிரிச்சுட்டான். பிரிச்ச உடனே பாருங்க அந்த மகனை பிரிச்ச உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றான் அந்த மகன், அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி துன்மார்க்கத்துக்குள்ள பாவத்துக்குள்ள போறத பார்க்கிறோம். பாவம் வந்த உடனே பாருங்க என்ன வருதுன்னா தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். முதல்ல கடவுளோடு இருந்த உறவை சாத்தான் உடைக்கிறான். இரண்டாவது கடவுளோடு உள்ள உறவு உடைக்கப்பட்டவுடன் அந்த மனிதன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ண ஆரம்பிக்கிறான், பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். மூணாவது அவன் கடவுள் அவனுக்கு சம்பாதித்து கொடுத்த எல்லா ஆஸ்தியையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் சிலுவையில் அவர் பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த பாவம் வந்து அவன் வாழ்க்கையில் அழித்து போடுகிறது. ஏன் இன்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிள்ளை தானே, நான் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை தானே, என் வாழ்க்கையில் ஏங்க குறை, என் வாழ்க்கையில்
ஏங்க நஷ்டம் என் வாழ்க்கையில ஏங்க ஒண்ணுமே இல்ல ஏன் என் வாழ்க்கையில வந்து எம்டியா இருக்குது ஏன் என் வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன விட்டு போச்சு அப்படினா நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கணும் பாருங்க நமக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது அது உடைக்கப்பட்டிருக்கிறதா அத நம்ம சரி செய்யணும் பாருங்க இரண்டாவது உறவு உடைக்கப்பட்டதனால என் லைஃப்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதாகிலும் நான் செய்து கொண்டிருக்கிறேனா அதனால தான் நஷ்டம் வருதா அப்படினு பார்க்கணும் பாருங்க எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை அது பிரிக்கிறதுக்கு ஏதாவது பணம் வருதா பாவம் வருதா எது வந்தாலும் சரி அதை தூக்கி எறியணும் பாருங்க அதை இடம் விட்டுடக்கூடாது தேவனோட உறவு அனுதினம் அவரோடு இருக்கலாம் எப்பயுமே கடவுளோட கனெக்டடில் இருக்கணும் பாருங்க அவரோடு இணைஞ்சு இருக்கணும் அவரை டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது காரியம் வந்ததுன்னா அதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் பாருங்க இயேசுவை டிஸ்கனெக்ட் பண்ண மாதிரி எது வந்தாலும் எந்த உறவு வந்தாலும் எந்த பாவம் வந்தாலும் எந்த காரியங்கள் வந்தாலும் அதனோடு இருக்கிற உறவை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்பயும் கனெக்டடாக இருக்கணும் பாருங்க இப்போ அதுதான் அடுத்தது பார்க்குறோம் இங்கே பாருங்க அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது நானோ பசியினால் சாகிறேன் ஹல்லேலூயா நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் ஹல்லேலூயா இப்போ திரும்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டான் திரும்ப புத்தி தெளிந்த உடனே திரும்ப உறவுக்குள்ளே வந்துட்டான் அதுதான் ஃபஸ்ட் இங்கே நடக்கிறது மிரக்கல் பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பத்தில் அவனுக்கும் தூர தேசத்துக்கு போனான் தகப்பனை விட்டுன்னு பார்க்குறோம் அப்போ அவனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவு உடைந்தது எல்லாம் அழிவும் வந்தது இப்போ அவனுக்கு புத்தி தெளிந்த போது பாருங்க திரும்ப பிதா தகப்பனுடைய உறவுக்குள்ளே வருகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அதே மாதிரி தான் நமக்கு ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து ஆஸ்திகளையும் அனுபவித்து சிலுவையில் ஆண்டவர் பெற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நம்ம அனுபவித்து ஆண்டவருக்கே ஊழியம் செய்து நல்ல விசுவாசியாக இருந்து கூட ஏதோ ஒரு காரணத்தினால ஆண்டவரோட ஒரு உறவில் நம்ம வெட்டப்பட்டிருக்கிறோன்னா இப்போ நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன பார்த்தீங்களா அவரோட கனெக்ட் ஆகணும் அவரோட கனெக்ட் ஆகணும் பிரதர் ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப தொலைவில் ஆண்டரை விட்டு விலகிட்டேன் முன்னாடி நல்லா இருந்தேன் நல்லா ஜபம் பண்ணுவேன் டெய்லி வேதம் வாசிப்பேன் டெய்லி அந்நிய பாஷை பேசுவேன் டெய்லி அவரை ஆராதிப்பேன் வேதத்தை தியானித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரோட ஒரு உறவு இருக்கும் பைக்கில் போகும்போது பேசிக்கிட்டே போவேன் எங்கே போனாலும் ஆண்டரை நினச்சிக்கிட்டே இருப்பேன் பட் அந்த உறவு இல்லை அந்த வாழ்க்கை இல்லை இப்போ டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஆண்டரோட திரும்ப கனெக்ட் ஆகுங்க கர்த்தரோடு கனெக்ட் ஆகுங்க அவனுக்கு புத்தி தெளிந்த போதுன்னு இருக்கு பாருங்க உங்க புத்தி தெளியட்டும் பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் ஹல்லேலூயா அங்கே பாருங்க இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரை விட்டு விலகி வந்துட்டேன் ஆனால் ஆண்டவர் திரும்ப என்னை வந்து தேடாத மாதிரியே இருக்கே நான் பின்மாற்றத்தில் போனால் கூட ஆண்டவர் என்னை கண்டுக்காத மாதிரி இருக்கே ஆண்டவர் வந்து திரும்ப என்னை ரியலைஸ் பண்ண வைக்காத மாதிரி இருக்குதே கர்த்தர் வந்து திரும்ப என்னோட இடைப்படாத மாதிரி இருக்குதே நான் அப்படியே பாவத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கர்த்தரை விட்டு விலகி தான் நான் போயிட்டேன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் தான் பாவம் செஞ்சுட்டேன் தான் ஆனால் ஆண்டவர் வந்து என்னை தேடி வரவே இல்லையே பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் தான் எழும்பணும் அன்னைக்கு அந்த இளைய குமாரன் எழுந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல அந்த புத்தி தெளிந்து நீங்க எழுந்து புறப்பட்டு அவர் இடத்தில் வர வேணும் பாருங்க அவர் கிட்ட வாங்க அவங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த டிசிஷன் எடுத்து எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்காக நீங்க எழுந்து வருவீங்கன்னா பாருங்க அவர் நீங்க வர எழும்பும் போதே அவர் உங்களுக்காக ஓடி வருகிறத பார்ப்பீங்க எப்போ நான் எனக்கு இந்த உலகம் வேணாம் இந்த பாவம் வேணாம் இந்த துன்மார்க்கம் வேணாம் நான் ஆண்டவர்கிட்ட வரேன் நான் வாழ்ந்தது போதும் இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுந்து புறப்பட்ட உடனே பாருங்க நீங்க அவர்கிட்ட வந்த உடனே அவர் ஓடி வரதா பார்ப்பீங்க உங்களை கட்டி அணைக்கிறதா பார்ப்பீங்க உங்களுக்கு முத்தம் கொடுக்கறதா பார்ப்பீங்க திரும்ப அந்த உறவு கட்டப்படும் திரும்ப அந்த உறவு கட்டப்பட்டு அந்த மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்க அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்
உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு கிரேஸை பார்த்தோம். எப்படின்னா அவன் கடின கஷ்டப்படாத சொத்து ஆஸ்தி பணம் எல்லாம் அவனுக்கு ஃப்ரீயாக கிடச்சதை பார்க்குறோம். அவனுடைய பங்கு அவன் அழித்து போட்டான், திரும்ப அவன் வந்து பாவம் செய்தான், கடவுளுக்கு பிதாவை விட்டு விலகி போனான், அவன் துன்மார்க்கமாக இருந்தான், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்ததை பார்க்குறோம். திரும்ப வருகிறான், திரும்ப ஆண்டவருக்காக திரும்ப எழுந்து பிதாவை பார்க்கறதுக்காக தன் தகப்பனை பார்க்கறதுக்காக வரதை நம்ம பார்க்குறோம். வந்த உடனே திரும்பவும் அவனுக்கு கிரேஸில் எல்லாமே கிடைக்கிது பாருங்கள். எல்லாமே எவ்ரிதிங் திரும்ப அவர் கொடுக்குறாரு பாருங்கள். இது தாங்க கிரேஸு, இது தான் கிரேஸ் கிருபை, இது தான் கிருபை. நம்ம அழகாக பாருங்கள், திரும்ப அவன் வந்த உடனே திரும்பவும் ஆண்டவர் பழசை பற்றியே பேசலை. ஆண்டவர் வந்து நீ என்னை விட்டுட்டு போனில்ல, நீ என்னை மறுதளிச்சில்ல, என்னை விட்டு தூரமாக போனில்ல, நீ துன்மார்க்கமான ஜீவன் பண்ணில, நான் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ண எல்லாத்தையும் நீ அழித்து போட்டில, அப்படிலாம் பேசல பாருங்கள். அவன் வந்த உடனே அவனை ஓடி வருகிறத பார்க்குறோம். ஓடி வந்து அவனை கட்டி பிடிக்கிறத பார்க்குறோம். அவனுக்கு முத்தம் செய்கிறத பார்க்குறோம். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தரிக்கிறத பார்க்குறோம். அவன் அவன் செலப்ரேட் பண்ணுறத பார்க்குறோம் பாருங்கள். அதுதான் தகப்பனின் உள்ளம் பாருங்கள், அதுதான் கிருபை பாருங்கள். நான் நீங்கள் கிருபை என்பது நீங்கள் பாவம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது, நீங்கள் பாவம் செய்வதற்கு ஒரு துடுப்பு கிடையாது பாருங்கள். கிருபை, கிருபை உன்னை வாழ வைப்பதற்காக, உன் தக பிதாவோடு உன்னை இணைந்து வாழ செய்வதற்காக, பிதாவோடு இணைந்து இருப்பதற்காக. இப்போ பாருங்கள், இதுதான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் பாருங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவித்தவங்க தான், இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனவங்களா நீங்கள் இருக்கலாம், இல்லை பழைய மாதிரி ஆண்டவரோடு உள்ள உறவில் இல்லாதவங்களா நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்புங்க, திரும்பவும் ஆண்டவர்கிட்ட வந்துருங்க பாருங்கள். எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிரதர் நான் ரொம்ப டீப்பாக போயிட்டேன் பிரதர், இந்த நிலைமையிலையும் ஆண்டவர் என்னை நேசிப்பாரா, பன்றிகளோடு வாழ்கிறது போல வாழ்ந்துக்கிட்டு கணக்கில் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தீங்களே, மணிக்கணக்கில் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தீங்களே, ஆண்டவர் அந்த வாழ்க்கைக்கு உங்களை திரும்ப அழைக்கிறார். திரும்ப வந்துருங்க பாங்களே, அவன் திரும்ப வந்துருங்க. அவன் பாருங்க, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பு இடத்தில் வந்துட்டு, அவ்வளோதான், சிம்பிள் டிசிஷன் தான் பாருங்க. ஏன் அங்கேயே இருக்கணும், எந்த குற்ற உணர்வும் தேவையில்லை, எந்த ஒரு கடின எண்ணமும் தேவையில்லை. ஐயோ திரும்ப போறதா, ஆண்டவர்கிட்டயே ஈகோ பார்த்துட்டு உட்காராதீங்க. ஐயோ திரும்ப எப்படி நான் போறது, இந்த உலகம் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளும், இல்லை எங்கள் சபை போதகர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார், இல்லை இந்த கிறிஸ்தவ உலகம் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளும் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுங்க, ஓடி வந்துடுங்க, எழுந்து புறப்பட்டு வந்துடுங்க. அந்த இடம் தேவையில்லை, பன்றிகளோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. நீங்கள் உயர்ந்த வஸ்திரம் தரித்து கொளுத்த கன்றை அடித்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆண்டு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் எழுந்து வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன் பார்ப்பீங்க, கர்த்தருடைய கிருபையை பார்ப்பீங்க, வித்தியாசமாக பார்ப்பீங்க, புதுசாக பார்ப்பீங்க. ஏற்கனவே அழித்து போட்டுட்டேனே, ஏற்கனவே எல்லாத்தையும் நான் வீணாக்கிட்டேனே, கர்த்தரன் கொடுத்த ஊழியத்தை நான் அழித்து போட்டுட்டேனே, கர்த்தரன் கொடுத்த ஆஸ்தியை வீணாக்கிட்டேனே அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபையை கொடுத்து, புதிய ஊழியத்தை கொடுத்து, கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசலை திறந்து பெரிய காரியங்களை செய்வார் பாருங்க. நியூ லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, புதிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த இளைய குமாரனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது, அவன் மறித்து உயிரோடு எழுந்தது போல எழுந்த அந்த மாதிரி உங்க வாழ்க்கை பாருங்க. நீங்க எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் மறித்தது போல இருக்கலாம், ஆனால் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இதே மாதிரி ரெண்டு கேரக்டர் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். ஒன்று ஜூடாஸ், ஒன்று பீட்டர். இங்கே பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு டைம் வந்தது, ரெண்டு பேரும் ஒரு தவறு செய்கிறாங்க. ரெண்டு தவறுமே ஒரே மாதிரியான தவறு தான். அங்கே பாருங்கள்,
மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்துக்கும் கொண்டு வந்து. ரெண்டு பேர் செஞ்ச தவறுமே கண்டிப்பாக ரெண்டுமே ஒன்று தான். பேதுரு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மறுதளித்தார், யூதாஸ் காரியத்து காட்டி கொடுத்தார். பேதுரு என்ன சொன்னார்னா, இவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரு. ஜூடாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும்பா, இவர் அது இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு தவறு தான். ஆண்டுடைய பார்வையில் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு துரோகம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அங்கே பாருங்கள், ரெண்டு பேருக்குள்ளே அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, மனஸ்தாபப்பட்டு, இங்கே பாருங்கள், யூதாஸ் காரியத்தும் தான் செய்த தவறுக்காக அவர் மனஸ்தாபப்படுறத பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், பேதுரு மனம் கசந்து அழுகிறத பார்க்குறோம். அது மத்தேயு 26:75 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அவன் மனஸ்தாபமும் வருது, இன்னொருத்தருக்கு மனங்கசந்து அழுகிறத பார்க்குறோம். ஆனால் அடுத்த நிமிஷம் பாருங்கள், ரெண்டு பேர் எடுத்த டிசிஷன் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். என்னென்னா, யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாருன்னா, மனஸ்தாபப்பட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு சேர்த்தான். அங்கே இளையகுமாரனை பார்க்குறோம், அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான் அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள். அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்துட்டான், திரும்ப காடோட கனெக்ட் ஆகிட்டான் பாருங்கள். ஆனால் யூதாஸ் காரியத்தை பண்ண தவறு என்ன பார்த்தீங்கன்னா, அவன் புறப்பட்டான், எங்கே கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு இல்லை, அவன் என்ன செஞ்சானா, போய் சாகிறது நான்று கொண்டு சேர்த்தான். இங்கே பாருங்க, வருந்துவது பெரிதல்ல, இங்கே திருந்துவது தான் பெரிது. எல்லாரும் வருத்தப்படுவாங்க, பேதுருவும் வருத்தப்பட்டார், யூதாஸ் காரியத்தும் வருத்தப்பட்டார். ஆனால் பேதுரு திருந்தினார், அவர் வருத்தம் அவருடைய வருத்தம் வருத்தத்தோடு இல்லை, திருந்துவதற்கு ஏறாய் செல்லப்பட்டது, அவர் திருந்தினார். யூதாஸ் காரியத்தை என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வருந்தினார் ஆனால் அவர் திருந்தவில்லை. இங்கே பாருங்கள், பேதுருக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு கேரக்டரு, இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்தால் தான், கர்த்தர் அவனிடம் பேசின வார்த்தைகளை நினைத்து கொண்டான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை, வசனத்தை நினைத்து கொண்டான். அவர் பேசின வார்த்தைகளை நினைத்து அவன் மனம் கசந்தானா, அவன் மனம் கசந்து அழுதான். யூதாஸ் காரியத்தை பாருங்கள், வார்த்தைகளால் நிரப்பப்படலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, யோவான் 13:12 சொல்லுகிறது, யோவான் 13:12, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அவன் யூதாஸ் காரியத்து தன்னுடைய இருதயத்தை சாத்தான் தூண்டின பின், அப்போ பாருங்கள், அவன் இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டவனாக இருந்தான். ஆனால் பேதுரு பாருங்கள், தன்னுடைய இருதயத்தை வசனத்துக்கு விற்று போட்டவராக இருந்தார். அப்போ பாருங்கள், நீங்கள் வேத வசனத்தினால் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கீங்களோ, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஏன் நீங்களே சில தவறுகள் செய்யும்போது சாத்தான் வேத வசனத்தால் நீங்கள் நிரம்பி இல்லைன்னா உங்களை தவறாக கைட் பண்ணுவான் பாருங்கள். அந்த இருதயத்தை நீங்கள் வசனத்தால் நிரப்பிட்டீங்கன்னா, அப்போ தாவீது முதற்கொண்டு பார்க்குறோம், சில தவறுகள் செய்யும்போது அந்த வேத வார்த்தைகளை நிரம்பி இருந்ததுனால தான் அந்த வார்த்தைகளை எடுத்து ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார்கள். இங்கே பாருங்கள், அந்த வசனத்தை நினைத்து கொண்டு, நீங்கள் பாருங்கள், நீங்கள் அழுதா கூட பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை நினச்சிட்டு எழுதுனுங்க. நீங்கள் சிரிச்சா கூட பாருங்கள், ஆண்டுடைய வார்த்தையை நினச்சிட்டு சிரிச்சிருங்க. நீங்கள் எதை பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்திட்டிங்கன்னா, உங்களுடைய எமோஷன்ஸை சாத்தான் டச் பண்ண முடியாது. ஆனால் இவன் பாருங்கள், இவன் இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டுட்டான். அதனால தான் அவனுக்கு எந்த வசனமும் அப்போ வரல. கடவுள் பேசின கிட்டத்தட்ட 3 வருஷம் அவரோடு கூட இருந்த எந்த வார்த்தையும் அவன் இருதயத்துக்குள்ளே கிரியை செய்யலை, அவன் போய் நான்று கொண்டு செத்ததை பார்க்குறோம். அப்படின்னா பாருங்கள், செஞ்ச தவறுக்கு வருந்துவது பெரிதல்ல, செஞ்ச தவறுக்கு வருந்துறதெல்லாம் பெருசே கிடையாது, செஞ்ச தவறுக்கு என்ன செய்யணும், திருந்தணும். அதுதான் மனம் மாறணும். அந்த மனம் மாறுவது தான், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. வார்த்தை தான் உங்களை மறுரூபம் ஆக்கும், வார்த்தை தான் உங்களை வந்து வேறு மனுஷன் ஆக்கும், வார்த்தை தான் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் பாருங்கள். ஹல்லேலூயா. அதான் பாருங்கள், இந்த இளைய குமாரனை காப்பாற்றியது என்ன தெரியுங்களா, அந்த இளைய குமாரனை காப்பாற்றியது தகப்பன் மகன் என்ற உறவு.
அந்த உறவு தான் இம்பார்ட்டண்ட்ங்க. நீங்கள் பாருங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் எத்தனை கிறிஸ்தவர்கள் தகப்பன் மகன் என்ற உறவில் இருக்கிறோன்னு தெரியல, பிதா குமார் என்ற உறவில் இருக்கிறோன்னு தெரியல, அவர் தகப்பன் நான் அவரோட பிள்ளை என்ற உறவில் இருக்கிறோன்னு தெரியல. அந்த உறவு தான் அந்த இளைய குமாரனை காப்பாற்றியது. பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப், அவன் வந்து பாவம் செய்திருக்கலாம், துன்மார்க்கம் செய்திருக்கலாம், ஆனால் இப்போ தன்னுடைய தகப்பனை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அப்போ அந்த தகப்பனோடு உள்ள உறவை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. அதனால தான் உடனே கனெக்ட் ஆகிட்டான். பாருங்கள், அவன் விலகி தூர தேசத்துக்கு போயிருந்தாலும் திரும்ப தன்னுடைய பிதாவோடு அவன் கனெக்ட் ஆனதை பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி, பிதா என் நான் அவர் எனக்கு தகப்பன், நான் அவருக்கு பிள்ளை அப்படின்ற கான்சியஸில் யாரார் இருக்கிறோம், அந்த உறவு தான் நம்மளை காப்பாற்றும். பாருங்கள், ஸோ அந்த உறவு இல்லாததனால தான் யூதாஸ் காரியத்தை மறித்து போனால் பேதுரு காப்பாற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி கடவுளோட நம்ம இருக்கிற உறவில் நம்ம ஆழமாக இருக்கணும். அந்த ஆழமாய் நம்ம இருப்பதற்கு தேவனுடைய வசனங்கள் தான். அன்றைக்கி பேதுருவை காப்பாற்றியது தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை வசனத்தை அவன் நினைத்து கொண்டு தான் மனக்கசந்த பார்க்கிறோம். வார்த்தை வல்லமை உள்ளது, உங்கள் வாழ்க்கையை அது மாற்றக்கூடியது, உங்களுக்குள்ள அது கிரியை செய்யக்கூடியது. இந்த வேத வசனங்களை நம்ம படிக்க படிக்க அது எப்பப்பெல்லாம் நம்மகிட்ட எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட அது பேசிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஒரு பெரும் சொத்து சேர்த்து வைத்தார், பெரும் சொத்து ஆஸ்தி சேர்த்து வைத்திருக்கிறார். அந்த ஆஸ்தியில் பாருங்கள், செல்வம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் நமக்கு அவர் பெற்றுக் கொடுத்தார். அது எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டு இந்த இளையகுமாரன் மாதிரி நம்ம அவரை விட்டு பிரிந்து தூர தேசத்திற்கு போய் பாவம் செய்கிற வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோமானா இவைகள் எல்லாம் அந்த இளையகுமாரன் பாருங்கள் ஒன்று ஒன்றாக குறைவு பட தொடங்கின வசனம் சொல்லுகிறது. அவன் செல்வம் அழிந்தது என்று சொல்லுகிறது. அவனுடைய நிலைமை முற்றிலும் அழிந்தது என்றதை நம்ம பார்க்குறோம். அவன் பாருங்க, அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோட உறவு இல்லாட்டினாலே அது சுத்தமாக அவன் ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு ஆனதை பார்க்குறோம். இன்றைக்கி அந்த மாதிரி யாராவது நிலைமையில் இருக்கிறீங்களா? பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டுடைய வேதத்தின் வாக்குத்தத்தின்படி சிலுவையில் அவர் சம்பாதித்து வைத்த எல்லா ஐஸ்வர்யங்களும் பெற்றுக்கொண்டு வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஊழியை செஞ்சல விசுவாசியாக இருந்த நல்லதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு ஆண்டர்களோட உள்ள உறவு கட்டாயிடுச்சு, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், கொஞ்ச நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டருடைய வார்த்தை உங்கள்கிட்ட வருதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து புறப்பட்டு வாங்க. நீங்கள் மனக்கசந்து அழுதுருக்கலாம், மனஸ்தாபப்பட்டிருக்கலாம், ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே வந்துடுங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துடுங்க, ஆண்டவரோட கனெக்ட் ஆகிடுங்க. அளவுதான், வேறு எதுவுமே தேவையில்லை. அவரோட கனெக்ட் இருங்க, உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி எறிங்க, எட்டி உதச்சிருங்க. ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள உறவில் நல்லா டைட்டாக வந்துடுங்க. இந்த வேத வார்த்தை தான் உங்களையும் ஆண்டவரையும் இணைக்கக்கூடியது. அந்த வார்த்தை எடுத்து அதிகமாக தியானிக்க ஆரம்பிச்சிருங்க, நல்லா அவரோடு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவரோட இணைந்து வாழ ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளே வந்துடுங்க. எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஆண்டவரோட கனெக்டடில் இருங்க. பாருங்கள், அதுதான் இம்பார்ட்டண்ட். அந்த கனெக்ஷன் உங்களை காப்பாற்றும். பாருங்க, திரும்ப நீங்க எதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, அந்த இளைய குமாரனுக்கு மகன், அந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் என்னெல்லாம் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் உங்களுக்கும் கொடுப்பார். எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் இழந்த எல்லா அது பணமாக இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால நீங்கள் கடன்பட்டு இருக்கலாம், உங்கள் செல்வம் அழிந்திருக்கலாம், உங்கள் ஊழியம் போயிருக்கலாம், உங்கள் அபிஷேகம் போயிருக்கலாம், உங்கள் வரங்கள் போயிருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுப்பா இருப்பாருங்க. திரும்ப நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவருடைய அதே ஸ்பிரிச்சுவல் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும்போது ஒரு செலப்ரேஷனை பார்ப்பீங்க, ஒரு செலப்ரேஷனை பார்ப்பீங்க, பிதா கொண்டாடுறத பார்ப்பீங்க, இயேசு கிறிஸ்து கொண்டாடுகிறத பார்ப்பீங்க, பரிசுத்த ஆவியானவர் கொண்டாடுகிறத பார்ப்பீங்க. ஒரு பெரிய செலிப்ரேஷன் உண்டாகுங்க உங்களுக்காக. ஆண்டவர் உங்களை அழகான வஸ்திரத்தை, புதிய வஸ்திரத்தை கொடுப்பார் பாருங்க, புதிய அழைப்பை கொடுப்பார் பாருங்க, புதிய அபிஷேகத்தை கொடுப்பார் பாருங்க, உங்களை எடுத்து நடத்துவார் பாருங்க. எல்லாவற்றையும் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர் பல மடங்கு திரும்ப கொடுப்பார் பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் வருந்திக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட்டு. பாருங்க, வருந்தினால் கண்டிப்பாக நம்ம திருந்தணும். பாருங்க, நீங்கள் திரு
திரும்பி வரும்போது திருந்தி வரும்போது கர்த்தர்களுக்கு அவர் பெரிய செலிப்ரேஷன் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு சிலுவையில் பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் அனுபவிக்கும்படி உங்களோடு உள்ள உறவுக்குள்ளே நாங்கள் வருகிறோம். எந்த அளவுக்கு உங்களோட கனெக்டடில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களை சிலுவையில் நீங்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற முடியும். அந்த இளைய குமாரன் ஆண்டவரே திரும்ப உங்களோடு தன்னுடைய தகப்பனுக்குள்ள உறவில் திரும்ப வந்தது போல திரும்ப நாங்கள் உங்களுக்குள்ள உறவில் திரும்ப வருகிறோம். திரும்ப அதை புதுப்பித்து கொள்ளுகிறோம். திரும்ப நாங்கள் அந்தடி உங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வருகிறோம். எங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். எங்களுக்கு தெரியும் திரும்ப நீங்கள் வரும்போது எங்களை நீங்கள் கட்டி பிடிக்கிறவராக இருக்கீங்க, எங்களை பார்த்து ஓடி வருகிறவராக இருக்கீங்க, எங்களுக்கு முத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறீங்க. திரும்ப நாங்கள் எந்த இடத்த இழந்தோமோ அதே இடத்த எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கீங்க சப்பா ஆண்டவரே. எங்களை உங்களையும் எங்களையும் பிரிக்கிறதுக்கு, எங்களையும் உங்களையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு எது வந்தாலும் அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறோம் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு தேவை. எப்போ உங்களோட கனெக்டடில் இருப்போம். உங்களை விட்டு விலகி போனோன்னா நாங்கள் பார்க்குறோம் இளையா குமாரன் உங்களை விட்டு விலகி போன அடுத்த செகண்டே அவன் வாழ்க்கையில் பாவம் வந்ததை பார்த்தோம், அவன் வாழ்க்கையில் துன்மார்க்கம் வந்ததை பார்த்தோம், அவன் வாழ்க்கையில் அழிவு வந்ததை பார்த்தோம், அவன் வாழ்க்கையில் பஞ்சம் வந்ததை பார்த்தோம். ஆனால் அவன் திரும்ப எழுந்து அவன் தன் தகப்பனோடு உள்ள உறவில் சரியாகும் போது, திரும்ப அவன் எழுந்து பிதாவோடு உள்ள உறவில் சரியாகும் போது திரும்ப அவனுக்கு எல்லாம் கிடைத்ததை பார்க்குறான். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், திரும்ப நம்ம ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவர் இழந்ததை எல்லாம் திரும்ப தர உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் தகப்பனின் அன்பு. இன்றைக்கி இருக்கிற இடத்துல எழுந்துருங்க, எழுந்து புறப்படுங்க, புறப்பட்டு வாங்க, வந்து தேவனுடைய உறவுக்குள்ளே வந்துடுங்க. அவ்வளோதான் சேஃப்டி, அதுதான் அடைக்கல பட்டணம், அதுதான் பாதுகாப்பு. நீங்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போய் நல்லா வாழ்ந்துடலாம், ஆண்டவரை விட்டு வெளியே போய் சந்தோஷமாக இருந்துடலாம், கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு பரவாயில்ல வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. அங்கே அழிவு இருக்குது. தேவன் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும், தேவனை சார்ந்து கொண்டு இல்லாமல் வேறு துன்மார்க்கமான ஜீவத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய செல்வம் அழிந்துடும், உங்களுடைய ஐஸ்வர்யம் அழிந்துடும். கர்த்தர் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம், சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவரோடு உள்ள உறவில் திரும்ப கட்டப்படுங்க. எந்த அளவுக்கு ஆழமாக கட்டப்போ, ஏனோ தானோன்னு இல்லை பாருங்க, ஏதோ தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணீர் மாதிரி இல்லை பாருங்க, அவரோடு ஒன்று கலந்துடணும். இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் சேஃப்டி. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஏதாவது செய்யக்கூடுமானால் தேவனோடு எந்த அளவுக்கு கனெக்டடாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம செய்ய முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் பாருங்க, எந்த அளவுக்கு பிதாவோட கனெக்டடில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஸோ நம்ம லைஃபை திரும்ப எடுத்து கட்டுவோம். ஆண்டவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுப்போம். எல்லாம் சரி செய்ய, சேதமான பகுதிகள்லாம் அவர் சீர்படுத்த அவர் கரத்தில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உணமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த ரிவைவல் ஒர்ஷிப்பை பார்க்குறவங்க நிறைய பேர் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஜபத்துக்காக கால் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்வான வேண்டுகோள், இயேசுவை அறியாதவர்கள் இல்லை இயேசுவை இப்போ தான் அறிஞ்சிக்கிட்டேன், இப்போ தான் புதுசாக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள். நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டவருக்காக ஊழிய செஞ்சவங்க விசுவாசிகளாக ஜபம் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், இயேசுவை அறியாதவர்களுக்கு தான், இயேசுவை இப்போது தான் புதிதாக அறிந்து கொண்டுன்றவங்க ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை தேடலாம். ஆனால் பலகாலமாக ஊழியம் செய்கிறீங்க, பலகாலமாக வந்து விசுவாசிகளாக இருக்கீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி சின்ன சின்ன காரியங்களுக்கும் வந்து பிரதர் அதுக்கு ப்ரேயர் பண்ணணும் இதுக்கு ப்ரேயர் பண்ணணுன்றீங்க. இங்கே பாருங்கள், நீங்களே ஆண்டவரை டைரெக்டாக ப்ரேயர் பண்ணலாம் பாருங்கள். இங்கே எந்த மீடியேட்டரிங்க தேவையில்லை, உங்களுக்கும் கடவுளுக்கும் மீடியேட்டர் ஆண்டர் என்னை வைக்கல பாருங்கள். நீங்களே டைரெக்டாக ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இருக்கிற இடத்துல முழங்கால் படுகிட்டோ இல்லை ஆண்டவரை நோக்கியோ நீங்கள் பேசலாம் பாருங்க, அவர் உங்களுக்கு பதில் தருவார் பாருங்க. நான் பேசினாதான் உங்களுக்கு பதில் தருவாரா கிடையாது. நிறைய பேர் கால் பண்ணாலும் பாருங்க, நான் நிறைய பேருக்கு இதுதான் சொல்லுவேன், ஜெபமே நான் பண்ண மாட்டேன் யாருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், உங்களுக்கும் பிதாவுக்கும் உறவுல வாங்க. நீங்க என்ன பேசினாலும் ஆண்டர் உங்களுக்கு செய்வார் பிரதர். நான் கேட்டுதான் செய்யணும்னு அவசியமே கிடையாது பாருங்க பிரதர், நான் சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவை அறியாதவருக்கும் புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க யாராவது இருந்தீங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும் கவுன்சிலிங்க்கு நீங்கள் கேளுங்க. மற்றபடி கிறிஸ்தவர்கள் பல வருஷமாக வாழ்கிறவங்க
ப்ரேயருக்காக கால் பண்ணாதீங்க, நீங்களே ப்ரேயர் பண்ணலாம். பட் கவுன்சிலிங் ஏதாவது நீங்கள் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.